வணக்கம். ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னே நினைக்கிறேன், இந்த யூடியூப்ல வீடியோஸ் போடுறதுக்கு ஏதாவது தலைப்பு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். சில தலைப்புகள் கொடுத்துருந்தாங்க. அந்த தலைப்புகள் எல்லாம் வந்து பேசி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து எதை பற்றி பேசலாம்? மக்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை வந்து நான் நோட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் முன்ன பின்ன வீடியோ போட்டுறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டான். இப்போ இது ஒரே ஒரு சங்கதிக்காக இந்த லைவ்னா அது வந்து ரொம்ப அநியாயம். ஒரு இந்த பகவத்கீதையை வந்து பொறியியல் மாணவர்களுக்கு பாடமாக வச்சுருக்காங்க. இந்த ஃபிலாசபின்ற கேட்டகரியில் அது வச்ச மாதிரி இருக்கு. ஓஷோ வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார் ஃபிலாசபியை பற்றி. அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். இங்க வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. மனுஷனுக்கு வந்து உடலும் இருக்கு, மனம் இருக்கிறது. முதல்ல வந்து உடல் சார்ந்த விஷயங்கள் அது வந்து நிறைவேறணும். அதுக்கப்புறம்தான் வந்து மனம் சார்ந்த விஷயங்கள். இப்போ வந்து இந்த பகவத்கீதை, பைபிள், குரான் இதெல்லாமே வந்து என்னன்னா மனம் சார்ந்த விஷயங்கள். இப்போ இந்துவுக்கும் பசிக்குது, முஸ்லீமுக்கும் பசிக்குது, கிறிஸ்தவருக்கும் பசிக்குது. இப்போ ஒரு முறை இந்த புதிய தலைமுறையில தான் நினைக்கிறேன், இந்த சம்பிரதாயங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் பற்றி ஏதோ ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு வந்து முதல்ல வந்து ஏதோ ட்ரையல் பார்ப்பானுங்களே, ஆடிஷனா, அந்த கர்மத்துக்கு போயிருந்தேன். அப்போ நான் பேசுனது இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அது ப்ரோக்ராம் வரல, அது வேற கதை. நான் என்னடா சொன்னேன்னா, இந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டான், இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் என்பது உங்கள் உடலை பாதிக்கக்கூடாது, உங்கள் மனதை பாதிக்கக்கூடாது, குடும்பத்தை பாதிக்கக்கூடாது, பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடாது, உங்கள் சமூக வாழ்வை பாதிக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சடங்கு சம்பிரதாயங்களை நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணுங்க, இல்லை அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து உடலை பாதிக்கும் விஷயங்கள், இப்போ வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னது ஏகாதசி விரதம், சனிக்கிழமை விரதம். இப்போ வந்து நீங்கள் லோ பிபி கேஸு இல்லை சுகர் பேஷண்ட் அப்படின்னு வைங்க. இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு டாக்டர் என்னடா சொல்கிறாருன்னா, நீ 3 வேளை சாப்பிட்றத பாதி பாதியாக பிரித்து 6 வேளை சாப்பிடுது அப்படிங்கிறார். அப்படி அவட்டது நீங்கள் வந்து விரதம் இருக்கேன் அப்படின்னு இறங்கினா பல்க் மாட்டிக்கும். ஒன்று, இப்போ இந்த சடங்கு சம்பிரதாயங்களை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும்னா உங்களுக்கு ஓரளவுக்காவது இந்த மனித குலத்தின் வரலாறு தெரியும், அதே போல் இந்த நாட்டின் வரலாறு தெரியணும். இப்போ இந்த மனித குலத்தின் வரலாறு அப்படின்னா வந்து காட்டுக்குள்ள வாழறது, குகையில வாழறது, அதே போல தாய் வழி சமூகம், அதுக்கப்புறம் சஞ்சார வாழ்க்கை, ஸ்திர வாழ்க்கை, தந்தை வழி சமூகம், விவசாயம் சார்ந்த வாழ்க்கை, அதுக்கப்புறம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியலைசேஷன், இன்னும் வந்து இன்னும் நிறைய இருக்கு. அதாவது கிராமங்கள்னா வந்து அந்த ஃபியூடல் ஸ்ட்ரக்சர், நிலப்பிரபுத்துவ அமைப்புகள், ஜாதி கட்டுமானம், இப்படி நிறைய மேட்டர் இருக்கு. இதையெல்லாம் நீங்க வந்து இந்த சடங்கு சம்பிரதாயத்தோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். வந்து உதாரணத்துக்கு பொங்கல், பொங்கல்னா வந்து அது விவசாயம் சார்ந்தது, விவசாயம் சார்ந்தது.
வந்து அந்த தை மாசத்துல அறுவடை ஆகி புதிய நெல் வரும், அந்த நெல்லை போட்டு பொங்குவாங்க. இப்போ விவசாயி பொங்கலை கொண்டாடினா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதே போல இந்த மாட்டு பொங்கல் இதெல்லாம் கூட விவசாயம் சார்ந்தது தான், அது ஒரு பக்கம். இப்போ சில சடங்கு சம்பிரதாயங்கள் அது கொஞ்சம் பிராக்டிக்கலா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சாப்பிட உக்காடுறோம், சாப்பிட உக்காரும்போது கையில தண்ணியை ஊற்றிக்கிட்டு இலைய சுத்தி அப்படி போட்டுட்டு அதை குடிப்பான். ஏன்னா இந்த உணவு குழாய் வந்து ஒட்டி கிடக்கும், அதனால அப்படி தண்ணியை சுத்தி விடுறது எதுக்குன்னா பூச்சிக்கொட்டி எதுவும் உள்ள வந்துடாம இருக்கிறது. இப்படி சில சடங்கு சம்பிரதாயங்கள்ல ஒரு சின்ன லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக் இப்போ அப்ளிகபிளா அப்படின்னு யோசிக்கணும். யோசிச்சு அதுக்கப்புறமா அதை நாம ஃபாலோ பண்ணணும். கூட்டா போகல ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ உடல், இப்போ உதாரணத்துக்கு இது புரட்டாசி மாதம், புரட்டாசி மாதம்னா உடனே வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதுக்கு நீட்டி முளைக்கி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவான். இப்ப இந்த பெலியோ டயட்னுடைய சாராம்சமே வந்து என்னடான்னா லெஸ் கார்ப் மோர் கொலஸ்ட்ரால். இப்ப உங்களுக்கு ஏற்கனவே வந்து பல பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஓவர் வெயிட்டு, சுகரு, இப்படி சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்காக தான் நீங்க பெலியோ டயட்டை ஆரம்பிச்சிங்க. பெலியோவில் அப்புறம் வெஜ் பெலியோவும் இருக்கு, ஆனா அது வந்து காஸ்ட்லி நச்சு சமாச்சாரம். நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டே வரீங்க, ஓரளவுக்கு உங்க பாடி அந்த புதிய டயட்டுக்கு சூட் ஆகிட்டே வருது. அந்த சமயம் பார்த்து புரட்டாசி வந்துருச்சுன்னு நீங்க பேலியோ டயட்டை விட்டாச்சுன்னு வைங்க, அப்புறம் அடிய புள்ளிடா பரணப்பட்டான்னு ஆயிரும். இது உடம்பு சம்பந்தப்பட்ட மேட்டர். அடுத்தது குடும்பம். இப்ப ஒரு காலத்துல காஸ்ட் ஆஃப் லிவிங் குறவு, புருஷன் மட்டும் வேலைக்கு போவான், கொஞ்சம் அதே வீட்டில் இருக்கும். அப்போ வந்து இந்த சனிக்கிழமை படையல் போடுறேன், புரட்டாசி கும்பிடுறேன், இதெல்லாம் வந்து நீட்டி முளைக்கி விஸ்தாரமா செய்வாங்க. இப்ப இன்னைக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்க இந்த சடங்கு சம்பிரதாயங்களுடைய அடிப்படைய புரிஞ்சுக்கிட்டா நீங்க வந்து எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம அதையெல்லாம் தலைமுடிக்கலாம். இப்போ குடும்பம், இதெல்லாம் வந்து குடும்பத்தை பாதிக்கிற மேட்டர். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு புதுசா கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போச்சு. அங்க வந்து எப்படின்னா வெள்ளிக்கிழமை வீட்டை கழுவணும், பூஜை பாத்திரம் கழுவணும், ஒரு பொழுது இருக்கணும், அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஒரு பொழுது இருக்கணும், வீடு வாசல்லாம் கழுவணும். தப்பி தவறி இந்த சோமவார விரத காலம் வந்துச்சுன்னு வைங்க, அன்னைக்கும் கழுவணும். ஓ நெஞ்சம் ஆலயம் நிறைவே தேவதை, இதான் எண்ணம் போல் மனம், மனம் போல் வாழ்வு. இப்ப இயேசுநாதர் வந்து என்னுடைய என் பிதா, என் பிதா அப்படின்னு சொன்னாரு. கடவுள் வந்து அவருக்கு மொத்தமா டாடி, நம்ம எல்லாருக்கும் தான் டாடி. என்ன அவர் வந்து அவருக்கு அந்த கெத்து இருந்தது, கெத்து இருந்தது, மகாவிஸ்வாசம் அப்படின்னு சொல்றான். இந்த வேத விற்பனர்கள் மகாவிஸ்வாசம் அப்படின்னு சொல்றாங்க, அசைக்க முடியாத நம்பிக்கை. அது இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து பொருளாதாரம். என்ன பொருளாதாரம் வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி விங் மாநில செயலாளர், செயலாளர்களில் ஒருவர் எம்எம் அப்துல்லா, அவர் வந்து திராவிட பொருளாதாரம் அப்படின்னு ஒரு புது கான்செப்டை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க சும்மா ரஃபா ஒரு கணக்கு போட்டு பாருங்க, இந்த 12 மாசத்துக்கும் இந்த லாஜிக்கே இல்லாத நம்முடைய உடலை, குடும்பத்தை,
பொருளாதாரத்தை சமூக வாழ்வை பாதிக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் எத்தனை இருக்கு, அதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம், அதை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த திராவிட பொருளாதாரம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பெரியார் இந்த சீர்திருத்த திருமணம் அப்படின்னு கொண்டு வந்ததே எதுக்குடானா, வெட்டி செலவை குறைக்கிறது முக்கியமான நோக்கம். அவாளை ஒதுக்கி வைப்பது அது ஒரு நோக்கம், அதற்கு சமமான இன்னொரு நோக்கம் என்னடான்னா, ஒரு கல்யாணத்தினால அந்த குடும்பத்துல ஒரு கருமாதி நடந்துடக்கூடாது. இப்ப திருமணம் அப்படிங்கிறது ஒரு சோசியல் அக்ரிமெண்ட் அவ்வளவுதான். அந்த வெங்காயத்துக்கு 5 வட்டி 10 வட்டிக்கு கடன் வாங்கி லட்ச லட்சமா செலவு பண்ணி அந்த குடும்பமே வந்து கடன் அப்படிங்கிற புதை குழியில விழுந்துருது. தட்ஸ் குவைட் அன்புரொடக்டிவ். நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கேன், வந்து ஒருவருடைய நஷ்டம் இன்னொருத்தருடைய லாபமா மாறுது. இது என்ன வெங்காய பொருளாதாரம், உடனே வந்து எகனாமிக்கல் எமர்ஜென்சி கொண்டு வரணும். அரசு தரப்பிலும் மக்கள் தரப்பிலும் வெட்டி செலவுகள் எல்லாம் தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். அப்படி இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அப்படிங்கிறது வந்து உடல்நலத்தை பாதிக்குது, குடும்ப வாழ்க்கையை பாதிக்குது. இப்ப உதாரணத்துக்கு ஏதோ ஒரு புனித நாள் வச்சுக்கோ, இப்ப புருஷன் வந்து பொஞ்சாதிய நோண்டுவாங்க. பொஞ்சாதி வந்து ஏற்கனவே ஊடுவாதெல்லாம் கழுவி மொழிவி ஒரு 7-8 வகை பதார்த்தம் பண்ணி நாரி நலிஞ்சி டாரா கிழிஞ்சு கிடப்பா. அந்த நேரம் பார்த்து இவர் சுரண்டுவார், அவன் மூடிட்டு படியாம்பார், அங்க தகராறு வரும். மறுநாள் மறுபடியும் அந்த உடலுறவுக்கான வாய்ப்பு அமையும் வரை இவன் அவளை கடிச்சுட்டே இருப்பான். அவளுக்கு தெரியும் இத பத்தி ஏன் கடிக்குதுன்னு, ஆனா அவ இவனை ரேக்கி விட்டுக்கிட்டே இருப்பான். இப்படி குடும்ப வாழ்க்கை பாதிக்குது, பொருளாதாரம் பாதிக்குது, சமூக வாழ்க்கை. இப்ப உதாரணத்துக்கு விரதம், விரதம்னா வந்து 12:30 சாப்பிடணும், லஞ்ச் அவர் 1:30, இவர் ஆபீஸ்ல போய் 12:30 சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். இது தேவையா? இதுதான் என்னுடைய அடிப்படை விதி. சடங்கு சம்பிரதாயம் இருக்கட்டும், அதனுடைய அடிப்படை என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன, அது இன்னைக்கும் அப்ளிகபிளா யோசனை பண்ணலாம். யோசனை பண்ணி ஒத்து வராதது அவுடேட்டட் எல்லாம் வந்து தூக்கி போட்டுடலாம். இப்போ எந்த ஒரு மதமும் மனுஷன் நல்லா வாழணும்னு தான் வந்து என்னென்னமோ ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம இந்து மதம் வேற. நம்ம இந்து மதத்துல வந்து என்னடானா, ஒரு 3%க்காக 97% மக்கள் வந்து இடுப்பு ஒடிய வேலை பார்க்கணும். அவங்க வந்து கலப்பைய பிடிக்க மாட்டாங்க, பிடிச்சா பாவம், பிடிச்சா பாவம். இது ஒரு பெரிய ராமாயணம். இது வந்து இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்ப்போம், யோசிச்சு பாருங்க. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து போலீஸ்.